வணக்கம் நண்பா. ஓப்போ ரெனோ 4 இந்த ஃபோனை 4 நாள் நான் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய நிறை குறை எல்லாமே சேர்த்து ஒரு வீடியோ பண்ணுறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பல விஷயங்கள் புதுமையாக இருக்குது நண்பா. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி உங்களுக்கு இதில் கிவ்அவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேனோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, முதல்ல கேமராவில் இருந்து ஆரம்பிப்போம். இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 கேமரா தந்திருக்காங்க. அதாவது பிரைமரி கேமரா 48 MP இருக்குது. இதில் பாசிட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX586 சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சென்சார் நல்லாவே வேலை செய்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்பிள் ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கக்கூடிய டைமில் நீங்கள் பார்க்கும்போது இதோட ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் செகண்டரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆப்ஜெக்ட், அதாவது மேக்ரோ ஆர்டிஸ்ட்டு பல விஷயங்கள் பண்ணுவாங்க, அதையும் உங்களுக்கு டெமோ காமிக்கக்கூடிய டைமில் காமிப்பேன். ஸோ மேக்ரோ ஆர்டிஸ்ட்காக, அதாவது சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்காக 2 MP கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மோனோ ஷாட்டுக்கு இன்னொரு 2 MP கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மட்டும் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 32 MP கேமரா தந்திருக்காங்க. இதில் சோனியோட சென்சார் தான் பயன்படுத்திருக்காங்க, IMX616 இந்த டைப் சென்சார் அவங்க பயன்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்க்ரீனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது தனித்துவமாக தெரிகிறதுக்கு காரணம் சூப்பர் ஆம்லா டிஸ்பிளே தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரீனோட சைஸ் உங்களுக்கு 6.5 inch இருக்குது. எல்லாத்துக்கு மேலே இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு எப்படி காமிக்க முடியுமோ அப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 3D பார்டரில் சென் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை, ஆனால் இது என்னோடய கையில் நான் வச்சு உணரும்போது அது தனித்துவமாக தெரியுது. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோட காமிச்சிருப்பேன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோனை கையில் நீங்கள் வாங்கி ஃபீல் பண்ணும்போது தான் அதோட ரியல் டிஃப்ரென்ஸ் உங்களால் உணர்ந்துக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 Hz இருக்குது. அப்புறமா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000mAh பேட்டரி தந்திருக்காங்க. அநியாயத்துக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நண்பா. பேக்கெட்டில் போடும்போதும் வெயிட் மாதிரி உணர முடியலை, கையில் வைக்கும் போதும் வெயிட் மாதிரி உணர முடியலை. அதே மாதிரி அநியாயத்துக்கு ஸ்லிம்மாக இருக்குது ஃபோனு, நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இதுக்கப்புறமா 8 GB ரேம் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் உங்களுக்கு 128 GB ஸ்டோரேஜ். ரேமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு LPDDR4X ரேம் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ராகனோட கோல்காமோட ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்னாப்ராகன் 720G ப்ராசர் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ராசஸருக்கும் இந்த ரேமுக்கும் நல்ல ஒரு மேட்சிங் இருக்குது. இதனால் நமக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் அவுட்புட் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. நண்பா, இதில் ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்ட் 10 OS தான் லோட் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஆனால் பியூர் ஆண்ட்ராய்டு கிடையாது, கஸ்டம் ரோம், அதாவது அவங்களுடைய கலர் ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் வெர்ஷன் அவங்க கலர் ஓஎஸ் 7.2 லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா கூலிங் சிஸ்டம் உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபோன் உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மல்டி கூலிங் சிஸ்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, கிராஃபைட் 2 பயன்படுத்தியிருக்காங்க, கிராஃபைட் ஷீட்டை பயன்படுத்தியிருக்காங்க, காப்பர் ஃபாயில், இந்த மூணும் சேர்ந்த ஒரு கலவையில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக லோடு கொடுக்கும்போதும் ஃபோனு அந்த அளவுக்கு ஹீட் ஆகலை, பெரிய அளவுக்கு ஹீட்டில் நண்பா. அதாவது பிராண்ட் நேம் சொல்ல விரும்பலை, இதர பிராண்டு சொன்னால் பிரச்சனை வரும். மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹீட் ஆகலை. தரவா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 3 நாள் கன்யூஸாக ஓவர்லோட் கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன். நண்பா, இன்னொரு விஷயம் வெறித்தனமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஃபோன் கூடவே உங்களுக்கு 65 W சார்ஜர் தந்துடுறாங்க. அதாவது என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு சூப்பர் சார்ஜர்னு சொல்லிக்கலாம். அவங்க என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா சூப்பர் ஓக் 2.0 பேர் போட்டிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன நன்மைனா, அதாவது 42 நிமிடத்தில் எனக்கு ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 36 நிமிடத்தில் ஃபோன் ஃபுல்லி சார்ஜ் ஆகும்னு சொல்ல வராங்க. நான் செக் பண்ணதில் 42 நிமிடத்தில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நேவிக் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. Wi-Fi 6, அதாவது அட்வான்ஸ்ட் Wi-Fi உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், நெட்டோட ஸ்பீடும் உங்களுக்கு அதை டிஃப்ரென்ஸ் உங்களால் உணர முடியும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுதுங்கிறத ஒரு டெமோ காமிக்கிறேன் நண்பா. இப்போதைக்கு ஃபோனை லாக் பண்ணுறேன், இனி அன்லாக் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு அன்லாக் ஆகுது. அதாவது ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அன்லாக்கிங் வேலை செய்யுது. சூப்பராக பண்ணியிருக்காங்க இதை பொறுத்த மட்டும். இனி கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். இதில் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக் வந்து வேறு லெவலில் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
நண்பா, வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட யூஐ பற்றி சொல்ல மறந்துட்டேன், அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். யூஐ உங்களுக்கு கலர் வைஸ் 7.2 நல்லா தான் பண்ணியிருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இனி உங்களுக்கு வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன் நண்பா, நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள், ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஏஐ கலர் போர்ட்ரேட். நண்பா, உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது இப்போ நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவில் ப்ளூ கலர் ஆப்ஜெக்டை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அதாவது இந்த டிரைவர் அண்ணாச்சி, ஆட்டோ டிரைவர் அண்ணாச்சியோட ஷர்ட் வந்து ப்ளூ கலர். அதே மாதிரி எங்கெங்கே ப்ளூ இருக்கோ எல்லாமே நீங்கள் கலராக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் இப்போ வேறு கலர் செலக்ட் பண்ணேன்னா அந்த கலர் மட்டும் உங்களுக்கு கலராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன். ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ரெட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை பாருங்கள், வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும், அதாவது ரெட் கலர் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். இது எதர்ச்சியாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் நண்பா. பைக்கில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு சாம்பிள் பார்க்கலாமேனு எடுத்தேன், நல்லா தான் வந்திருக்கு, அதையும் உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் கேமரா மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வயல்வெளியில் ஒரு ஆட்டோ நிற்கிது. இன்னொரு சாம்பிளும் உங்களுக்கு காமிக்கிறேன், சேஞ்ச் பண்ணுறேன். இந்த புல்லட்டை பாருங்கள். இன்னொரு சாம்பிளும் உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பா, இதுவரைக்கும் பேக் ப்ரைமரி கேமரா மூலமா எடுக்கப்பட்ட ஷாட்டை பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு HDR ஆஃப்லேயும் HDR ஆன்லைன் வச்சு உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் HDR ஆஃப்டர் இருக்குது. எவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரெக்கார்டாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணிட்டேன் நண்பா, இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு HDR ஆனில் வச்சதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ஷாட். உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இதில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக ஸ்டோராக இருக்குது. இதுக்கப்புறமாட்டு அல்ட்ரா HDல உங்களுக்கு HDR ஆன் பண்ணதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட்டை காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு அல்ட்ரா HDல இருக்குது, HDR ஆனில் இருக்குது. மழை வர்ற நேரம், ஃபாகு பயங்கரமாக இருந்துச்சு, அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ஸ்டோராக இருக்குது. நீங்கள் கூர்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்த சாம்பிள் உங்களுக்கு 10x தந்திருக்கனால அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். கோவிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிறேன், உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். நீங்களே பார்த்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. கோவிலில் ஒரு போட் இருக்கு நண்பா, கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணி அந்த போட் பக்கத்தில் போகிறேன். ஜூம் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணுறேன். போர்டு பக்கத்தில் வந்துடுச்சு, போர்டை பாருங்கள். எழுத்துக்கள் தெரியுது, இருந்தாலும் பிளர் ஆகுது. இது கொஞ்சம் நெகட்டிவாக தோணுது எனக்கு, ஏன்னா வேறு பிராண்டில் 10x ஜூம் தந்தாலும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக, இதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் பிளர் ஆகுது. நண்பா, இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இனி உங்களுக்கு இந்த கேமரா மூலமா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன், நார்மல் மோடில். இப்போ நான் ஒரு கீரை தோட்டத்தில் இருக்கிறேன். இப்போ எனக்கு எப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கீரை தேவைப்படுதோ இந்த தோட்டத்துக்கு வந்து தான் வாங்கிப்பேன். இதே மாதிரி இங்கே நிறைய தோட்டங்கள் இருக்குது, அதாவது வெண்டைக்காய் தோட்டம் இருக்குது, பயிர் வகைகள் தோட்டம் இருக்குது, அப்புறம் கத்தரிக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, என்னென்ன தேவையோ, பச்சை மிளகாய், என்ன எனக்கு தேவையோ ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவேன். இவ்வளோ நேச்சராக இருக்குங்கிறத பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இயற்கையை ரொம்ப ரசிக்கிறவங்க இந்த வீடியோ சாம்பிள் பாருங்கள். இதை விட இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது நண்பா. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இப்போது 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர்லாம் போயாச்சுன்னா இதை விட நல்ல பிளேசஸ் நிறைய இருக்குது. டைம் அதிகம் ஆகிற காரணத்தினால் உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிள் காமிக்கிறேன். இந்த வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு பேக் கேமரா மூலமாக எடுக்கப்பட்ட நார்மல் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் போர்ட்ரேட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மேக்ரோ லென்ஸ் மூலமாக எடுக்கப்பட்ட ஷாட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். நண்பா, இன்னும் சாம்பிள்ஸ் இருக்குது. இப்போ சிஜு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நார்மல் ஷாட்டும் எடுத்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் போர்ட்ரேட் ஷாட்டும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட், சிஜு எப்படி இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இனி நான் உங்களுக்காக சேஞ்ச் பண்ணுறேன். போர்ட்ரேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ஷாட்டை காமிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது போர்ட்ரேட் ஷாட் எப்படி வந்துருக்குங்கிறத பாருங்கள். இனி உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் மூலமா எடுக்கப்பட்ட ஷாட்டை காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் ஷாட், ஒரு ஃப்ளவரை நீங்கள் பார்க்க முடியுது.
இதே ஃப்ளவர் தான் உங்களுக்கு மேக்ரோ லென்ஸில் எடுத்ததுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிவிட்டேன், பார்த்துக்கோங்க மேக்ரோ ஷாட் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்ட். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மேக்ரோ ஷாட் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நண்பா, அதோட சாம்பிளும் காமிக்கிறேன், இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன். இதை சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன், இந்த சாம்பிளை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இன்னொரு சாம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன் நண்பா, சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பென்சில் முனையில் டிடிஜியோட லோகோ தெரியும், எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள் நண்பா. இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலமா எடுக்கப்பட்ட ஷாட்டை காமிக்கிறேன், அதாவது செல்ஃபி கேமரா மூலமா எடுக்கப்பட்ட ஷாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னை நானே எடுத்த ஒரு ஷாட், இது நார்மல் ஷாட், எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இனி நான் சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது போர்ட்ரேட் மோடில் எடுத்த ஷாட்டை காமிக்கிறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள் போர்ட்ரேட் ஷாட் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நண்பா இனி உங்களுக்கு ஸ்லோ மோஷன் சாம்பிளை காமிக்கிறேன், கல்லை நான் ரொம்ப வேகமாக வீசி எறிகிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி அவுட்புட் வந்திருக்குங்கிறத, எவ்வளோ ஸ்லோவாக விழுதுங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிளை தவிர இன்னொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பூவை பாருங்கள், நான் நார்மல் ஷாட்டில் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள், தட்டி விடும்போது இவ்வளோதான். இதை ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஸ்லோவாக அந்த ஃப்ளவர் அசையுதுங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். இன்னொரு சாம்பிளும் காமிக்கிறேன், இந்த பையனை பாருங்கள் நண்பா. இவ்வளோ சாம்பிள்ஸ் நான் ஏன் காமிக்கிறேன்னா நம்முடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும், அதாவது நம்முடைய ரிவ்யூ ட்ரஸ்டட் ரிவ்யூவாக இருக்கும், அதாவது நம்ம ரிவ்யூ பார்த்து பொருள் வாங்கினவங்க இதுவரைக்கும் ஏமாந்தது கிடையாது, ஏன்னா ரேட்டிங் பார்த்து தான் வாங்குவாங்க, நான் என்ன சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்து தான் வாங்குவாங்க. இதே மாதிரி டைம் லேப்ஸ் சாம்பிளை பாருங்கள் நண்பா, எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள் நண்பா. இதுவரைக்கும் நீங்கள் பல சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. பேட்டரி பேக்கப் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லிக்கிட்டேன் நண்பா. அதாவது பேட்டரி பேக்கப் போகிறது மட்டும் உங்களுக்கு ஒரு நாள் பேக்கப் கொடுக்குது, நீங்கள் சிக்கனமாக கையாண்டிங்கன்னா ஒன்றரை நாள் வரைக்கும் உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். ஃபுல் டைம் கேம் விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரை அரை நாள் தான் உங்களுக்கு கொடுக்கும், ஹெவியாக விளையாடினீங்கன்னா உங்களுக்கு அரை நாளும் கொடுக்காது. இதுக்கப்புறமாட்டு சூப்பர் ஆம்லா டிஸ்பிளேனால உங்களுக்கு ஸ்க்ரீன் தனியாக தெரியும், அந்த சாம்பிளை பாருங்கள், இது பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்குது நண்பா, பகல் நேரத்திலே வேறு லெவலில் இருக்குது, அதாவது சாம்சங் ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரி அந்த ஃபீலு பக்காவாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க நண்பா. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை, அதாவது அஞ்சாறு சின்ன குழந்தைகள்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டேன், பல கேமும் செக் பண்ணி பார்த்துட்டேன், லாக் ஆகலை, ஹேங் ஆகலை, அதாவது இந்த டைம் கரெக்டான ஒரு ஃபோன் சொல்லிக்கலாம். இதற்கு ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம் நண்பா. கிவ்அவே இருக்குது, அதை ரெண்டு பரிசு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் சிம்மெல்லாம் போட்டுக்கலாம், 12,000 ரூபாய் மதிப்பு வரும் அந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு ப்ரைஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பவுல்டோட ஒரு இயர் பட்ஜெட், டோட்டலாக இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரூபாய் அவ்வளோதான். கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் நண்பா, அதாவது இந்த வீடியோவை 3 வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணாலே போதும். வின்னரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணுறேன், நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஆட் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணணுங்கிறத மாடல் நேமாக கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கிறேன் நண்பா, கீப் சப்போர்ட்டிங்.